Hello friends, welcome to our YouTube channel Brandy Scribbles. 10 hard decisions that will change your life. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 10 கடினமான முடிவுகள். நம்பர் 1, செல்ஃப் கேர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆயிரக்கணக்கான முடிவுகள் எடுக்கிற சூழ்நிலைகள் வரும். சில சமயம் நல்ல முடிவுகள், சில சமயம் கெட்ட முடிவுகள், சில சமயம் எழுத்தி, சில சமயம் மாநிலத்தி. உங்கள் கரியர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணுமா, அதாவது செல்ஃப் கேர் எடுக்கணுமாங்கிறதும் உங்களோட முடிவு தான். சில நண்பர்களுக்கு செல்ஃப் கேருங்கிறது நேச்சுரலான விஷயம், சில பேருக்கு அது தேவையில்லாத அடிஷ்னல் வேலை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் கேர் பண்ணணுங்கிற முடிவு எடுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான டிசிஷனாக அமையும். செல்ஃப் கேருங்கிறது ஒரு சாதாரண டிசிஷன் கிடையாது. இன்றைக்கி காலையில் இருந்த உடனே செல்ஃப் கேரை ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கணும். ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஹெல்த் முக்கியமாக, சந்தோஷம் முக்கியமானலாம் யோசிக்கணும். எந்த ஒரு ஹேபிட்டை வளர்க்கணும்னு நினச்சாலும் நமக்கு டைம், ப்ராக்டிஸ் மற்றும் ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். முதல்ல இந்த செல்ஃப் கேர்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தோணினாலும், எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்சனல் க்ரூமிங் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் உங்கள் பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃபையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நம்பர் 2, வாலண்டரி ஜெனராசிட்டி. மக்கள் வெற்றி தான் மகிழ்ச்சியோட சாவின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதிர்காலத்தில் நீங்கள் பெயர், புகழ், செல்வம் இதெல்லாம் அடையலாம். நீங்கள் உங்கள் துறையில் கடினமாக உழைச்சி எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் கிவ், அதாவது மற்றவர்களுக்கு கொடுப்பது. இந்த முடிவை எல்லோரும் எடுக்கிறது இல்லை. நமக்கு ஒரு தியாக குணம் இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். நீங்கள் கடினமாக உழைச்சி உங்களுக்குன்னு சம்பாதிச்ச ஒரு பொருளை மற்றவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா விலை மதிக்க முடியாத உங்கள் நேரத்தில் சேவைகளை செய்யலாம். மற்றவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர்றது மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபீலை வேறு எந்த விஷயத்தாலையும் தரவே முடியாது. நமக்கு இது சின்ன விஷயமாக இருக்கலாம், ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற நபருக்கு பசியில் இருந்தோ இல்லை வழியில் இருந்தோ மீண்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் வாழ்க்கையில் தவற விட்டுறாதீங்க. நீங்கள் சின்னதாக இல்லை பெருசாக உதவலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோராலையும் ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்ய முடியும். ஆனால் அதை செய்யணுமா வேணாமாங்கிறது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு. நம்பர் 3, இன்டலெக்சுவல் எக்ஸ்ப்ளோரேஷன். நம்ம வாழ்க்கையில் 18 21 வருடங்கள் படிக்கிறதுக்கு மட்டுமே செலவழிக்கிறோம். இது நம்ம வாழ்க்கையில் மூணில் ஒரு பங்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம கிராஜுவேட் ஆன பிறகு படிக்கிறத சுத்தமாக நிறுத்திடுறோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நமக்கு தெரியும். இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிறோன்னு யோசிப்போம். இது உண்மையாக கூட இருக்கலாம். எப்போ நீங்கள் படிக்கிறத நிறுத்துறீங்களோ அப்போத்தில் இருந்து உங்களோட முன்னோக்கு பார்வை குறுகலாகுது. உங்களோட புத்திசாலித்தனத்தை நினச்சி நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. உங்களுக்குன்னு இல்லை, யாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியாது. இந்த உலகத்தோட புத்திசாலியான மனிதர்கள்னு சொல்லப்படுறவங்க கூட தினமும் ஏதோ ஒரு புது விஷயத்தை படித்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம், இந்த உலகத்தில் நிறைய நாலேஜ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாலேஜை கலெக்ட் பண்ணி கண்டினியூஸாக படிக்கும்போது அந்த துறையில் வல்லவராக விளங்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் பேஷனை நோக்கியும் செல்வீங்க. நீங்கள் ஒரு இருட்டான அறையில் இருக்கீங்க. அந்த அறையில் டேபிள், சேர், கதவு, ஜன்னல்கள் எல்லாம் இருக்குது. இருட்டில் உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாததுனால அதெல்லாம் அந்த ரூமில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்களோட லேர்னிங்கிறது அந்த ரூமில் லைட் ஆன் பண்ணுற மாதிரி. அது மூலமாக பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாதைகள், இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்கள் கண் முன்னாடி தோன்றும். அது வரைக்கும் இப்படிலாம் விஷயங்கள் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு கிடையாது. நீங்கள் புது ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கலாம், ஸ்ட்ராங்கான நண்பர்களை சம்பாதிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிற எண்ணம் உங்களை அம்பலான பர்சனாக மாற்றும். இந்த உலகத்தில் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ டெய்லியும் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணுங்கிற முடிவை எடுங்க. நம்பர் 4, ப்ரொஃபஷ்னல் கமிட்மெண்ட். மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் கனவுன்னு ஒன்று இருக்கும். அந்த கனவு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை நோக்கி போகிறதுக்கு நம்ம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ் பின்னாடியும் நம்ம ஒரு கடினமான முடிவு எடுக்க வேண்டி இருக்கும். ஒரு சிச்சுவேஷனில் ஈஸியான பாதையை தவிர்த்து கடினமான பாதையை சூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். நம்ம ஷார்ட் டேர்ம் ரிவார்ட்ஸை விட லாங் டேர்ம் கிராட்டிஃபிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நம்ம இப்போ பார்ட் டைம் ஜாப் பண்ணால் 1000 or 2000 கிடைக்குங்கிற ஆசையில் உங்கள் லாங் டேர்ம் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. காலேஜ் டேஸுங்கிறது நம்ம படிப்புக்குன்னு இருக்கிற குரூஷியல் டேஸ். நீங்கள் இப்போது கற்றுக்கிற ஸ்கில்ஸ் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம். இதில் நீங்கள் பார்ட் டைம் ஜாபில் சம்பாதிக்கிற பணம் தான் ஷார்ட் டேர்ம் ரிவார்ட்ஸ்.
எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்கள் எதிர்கால கரியருக்கு இதுதான் தேவைப்படும் நம்பி நீங்கள் கற்றுக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் கிராட்டிஃபிகேஷனை குறிக்கும். ஆனால் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறதுக்கு மன தைரியமும் கமிட்மெண்ட்டும் தேவைப்படும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் உங்கள் கடவுளை நோக்கி இன்னும் கிட்ட போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கிற முடிவு முக்கியமான முடிவாக அமையும். உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுமா, இல்லை எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, இப்போ இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம், இது ரெண்டுத்தில் எது வேணும்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நம்பர் 5, வேல்யூபிள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம், அதை விட கஷ்டம் அந்த நண்பர்களோட நட்பை தொடர்றது. இப்போ உங்களுக்கு நிறைய க்ளோஸான நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் கரியர் லைஃப்னு வரும்போது நிறைய பேரை இழக்க வேண்டிய நிலைமையே வரலாம். இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். ஒன்று, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறைஞ்சி போனால் போகட்டும்னு விடுறது, அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் எஃபர்ட் போடுறது. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம் நினைக்கிற நண்பர்களை சின்ன சின்ன தவறுகளுக்காக இழந்துடாதீங்க. நம்பர் 6, ரிஸ்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, அந்த பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னராக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ட்ரீம் ஜாபை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் வருது, உங்கள் வாழ்க்கை ஸ்டேபிளாக ஈஸியாக போயிட்டு இருக்குது. இந்த கட்டத்தில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்னே தெரியாதுன்னு யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை தவற விடுறது மூலமாக நீங்கள் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வாங்கிட்டு வரீங்க. நீங்கள் வாழ்க்கையில் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ப்ரெசண்டாக ஃப்யூச்சரான்னு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்போது எப்போவும் ஃப்யூச்சரை சூஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியலனா கூட அதை தைரியமாக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் எதிர்காலம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கம்ஃபர்ட்டுங்கிறது எப்போவும் உங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்கவே கூடாது. ஸோ ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமாங்கிறது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு. நம்பர் 7, பர்சனல் ஃப்ரீடம். டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிடும். உங்களோட நண்பரோ இல்லை நீங்கள் விரும்புகிற ஆண் இல்லை பெண்ணோ டாக்ஸிக்காக இருந்தால் அவங்க மூலமாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்காது, ஒரு வேளை நம்ம வேஸ்ட்டோங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே உண்டாகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு நபரை ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க. இது ஒரு அளவு பொறுத்துக்கலாம், ஆனால் உங்களை கீழே கொண்டு வரணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் மட்டும் அவங்க இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் உடனே அந்த ரிலேஷன்ஷிப்பை துண்டிச்சே ஆகணும். இந்த கடினமான முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். நிறைய மக்கள் இந்த முடிவை எடுக்க முடியாமல் காலம் ஃபுல்லாக டாக்ஸிக் பர்சனுக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு வராங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை இழக்கிறது முதல்ல கடினமாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய முடிவுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. டிஃப்யூசிங் யுவர் ப்ரைடு. ப்ரைட் அதாவது பெருமை. உங்களை பற்றின பெருமை உங்களோட நண்பனாக இருக்கலாம், இல்லை எதிரியாக கூட இருக்கலாம். ஒரு பெரிய ஈகோ உங்களை சூழ்ந்துட்டு வெற்றி அடைய விடாமல் பண்ணும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான வேலையில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு வரீங்க, அங்கே நீங்கள் இருக்கிறது தான் சட்டம். உங்களோட வார்த்தைகள் தவறாக இருந்தாலும் அதை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. இப்போது நீங்கள் ஒரு குளத்தில் இருக்கிற பெரிய மீன் மாதிரி, உங்களை விட அந்த குளத்தில் ஒரு பெரிய மீன் இல்லை. இப்போது உங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக பெரிய வேலை கிடைக்குது. இந்த வேலை உங்கள் கனவுகளை அடையிறதுக்கு ஒரு பாலமாக அமையும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு குளத்தில் இருக்கிற பெரிய மீன் கிடையாது, ஒரு கடலில் இருக்கிற மீன். உங்களோட ஈகோ எங்கே நம்ம புது வேலைக்கு போனால் நம்மளோட பெருமை அடி வாங்கிடுமோன்னு நினச்சிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுருவீங்க. ஆனால் ஒவ்வொரு வெற்றிகரமான மனிதனுக்கும் அவங்க பெருமையை பற்றி பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு தெரியும், அதை பண்ணவும் மாட்டாங்க. உங்களோட ஈகோ உங்கள் கண்ணை மறைக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட வளர்ச்சி, லேர்னிங் எல்லாம் தடைபடும். மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ், ஐடியாஸ் இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க. உங்களோட ஈகோவை உங்கள் வாழ்க்கையை பற்றின முடிவை எடுக்க விடாதீங்க. நம்பர் 9, லூசிங் யுவர் பேக்கப். உங்களுக்குன்னு ஒரு பேக்கப் பிளான் இருக்கா? சப்போஸ் நீங்கள் ஒரு மலையை ஏற ஆரம்பிக்கிறீங்க, மலையில் இருந்து தவறி கீழே விழுந்தால் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் மலையிலிருந்து கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் கீழே விழுந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வலை இருக்குங்கிற எண்ணத்தினால. இதுவே உங்களை காப்பாற்ற உங்களுக்கு கீழே ஒரு வலை இல்லவே இல்லைன்னா 99% உறுதியாக நீங்கள் அந்த மலையை ஏறிடுவீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, சப்போஸ் அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா வேறு ஜாபுக்கு போவோம்னு நீங்கள் ஒரு பேக்கப் பிளான் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களோட பேக்கப் பிளானை நீங்கள் நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களோட கோல்ஸுக்கு கமிட் ஆகவே மாட்டீங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு வாழ்க்கையை உங்களால் வாழவே முடியாது. உங்களோட மற்ற எனர்ஜியையும் ஒரு பாதையில் ஒரு திசையில் செலுத்துங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் வெற்றி அடைய என்ன பண்ணணுமோ
அதை முழு மனசோட பண்ணுங்க. கண்டிப்பா இது பயம் தரக்கூடிய செயல் தான். ஆனா நம்ம பண்ண வேணாம் நினைக்கிற விஷயத்துக்கு எதுக்கு பேக்கப் பிளான்? நீங்க உங்க பேக்கப் பிளானை விட மறுத்தீங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழதான் விரும்புறீங்கன்னு அர்த்தம். உங்களோட கனவா இல்ல சேஃப்டியான்னு நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியமானது. நம்பர் 10, சூசிங் ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ் இஸ் அ சாய்ஸ். ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நடக்கலைன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்களை பத்தி நீங்க மோசமா ஃபீல் பண்ணி நம்ம ஏன் இப்படி பண்ணோன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. எப்படி வெற்றியை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ தோல்வியையும் அதே மனப்பான்மையில சந்திக்கணும். கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க கவலையே படக்கூடாது. அது உங்களோட எதிர்கால வளர்ச்சியையும் உடல் நலத்தையும் பாதிக்கும். மற்றவங்களை மன்னிக்க தெரிஞ்ச நமக்கு நம்மளை மன்னிக்கிறதும் ரொம்ப அவசியம். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த விஷயம் ஏதாச்சும் நடக்கலைன்னா உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்று அதை நினைச்சு கவலைப்படுறது, இன்னொன்று அது மூலமா நீங்க கத்துக்கிட்ட பாடங்களை உணர்ந்து அடுத்து என்ன பண்ணலான்னு எதிர்காலத்தை நோக்கி கவனம் செலுத்துறது. இது ரெண்டுத்துல எது முக்கியம்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இத்தோட நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். என்னோட சேனல்ல ஹவு டு மேக் ரைட் டெசிஷன் ஒரு வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஃபோலையும் கொடுத்துருக்கேன். அதையும் தவறாம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.